ஃபேமிலிஸ், ஸோ இதை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம தேங்காய் பூ தான் சாப்பிட போகிறோம். நிறைய இடத்துல இதை 100 ரூபா 140 ரூபான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, பட் இவர் வெறும் 60 ரூபா 70 ரூபாயில் தான் விற்கிறாரு. ஸோ இவரோட கடை எங்கே இருக்குன்னா, மாம்பக்கம் ரோட்டில் சித்தாலை பக்கம் ஆயில் மில்க் எதிர்க்கவே வச்சுருக்காரு. இளநீலாம் கூட வெறும் 30 ரூபா 35 ரூபாயில் தான் வச்சுருக்காரு. உங்களுக்கு 35 ரூபா விற்கிறது கட்டுப்படி ஆகுதா? அதாவது எனக்கு வந்து 5 ரூபா கிடைச்சா போதும். 5 ரூபா கிடைச்சா போதும். ரொம்பலாம் ஆசைப்படுது. இது 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 எப்படி? அதுலயே 3 ரூபா 5 ரூபா 5 ரூபா லாபம். ரொம்பலாம் கிடைக்கும். எல்லாருமே இது மருந்துக்குன்னு வாங்குறாங்க எல்லாரும். அதனால அதுல போய் காசு வாங்கணும்னா அது ஃபங்க்ஷன் கல்யாணம் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரைட்டாக கொண்டாந்து அங்கேயே சுகர் கேன் போடுவோம். ஓ சரி சரி. இந்த மாதிரி கல்யாணத்துலலாம் வைக்கிறதுக்கு அது தனி மிஷின் வச்சுருக்கோம், கரண்ட் பவர் மிஷினு. அதில் வந்து அங்கே நாங்கள் போடுவோம். வெறும் இளநி தேங்காய் போட நிறுத்தல இவர். இதுலேயே வந்துட்டு கரும்பு ஜூஸு, லெமன் சோடா, அதே மாதிரி சர்பத்துன்னு எல்லா வகையான ஜூஸும் இருக்குது. இதில் வந்து நன்னாரி ராஜா சர்பத், நாகர்கோவில்லேருந்து ராஜா சர்பத், திருவாரூர் சர்பத் இருக்குது. அதுலேயே பைனாப்பிள் இருக்குது, இது இருக்குது, பால் சர்பத் இருக்கணும், எல்லாமே எல்லாம் சுகர் கேன் எல்லாம் சுத்தமாக நாங்கள் போடுவோம். நாங்களும் இளநி தேங்காய் பூன்னு எல்லாத்தையும் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். பட் வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. எல்லா இளநியும் அவ்வளோ தண்ணி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இவ்வளோ தண்ணி 30 ரூபா 35 ரூபாய்க்கு கொடுக்கறது ரொம்ப ரேருங்க. எல்லா இடத்துலையும் வந்துட்டு 50 ரூபா 60 ரூபான்னு சொல்கிறாங்க. கேட்கும் போதே நெஞ்செல்லாம் வெடிச்சிருது. தேங்காய் பூ டேஸ்ட்டு உண்மையாக சொல்கிறாங்க. நிறைய இடத்துல உப்பு கறிக்கும், பட் உண்மையிலே இவர்கிட்ட அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கே. நான் வாங்கும்போது நிறைய பேர் பல்க் ஆர்டர்ஸ்லாம் வாங்கினாங்க. 10 தேங்காய் 15 தேங்காய்லாம் வாங்கிட்டு போனாங்க. இதே 10 தேங்காய் 15 தேங்காய்னு மற்ற இடத்துல வாங்கியிருந்தால் 1500 ரூபா 1000 ரூபான்னு சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அவர் வெறும் 650 ரூபா தாங்க வாங்கினாரு. இவர் வந்துட்டு நிறைய ஆர்டர்ஸ்லாம் கூட எடுக்கிறாரு. இதுதான் அவரோட கார்டு, வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. பாய் குருநாதாஸ்.